பாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. I ain't tryna bring you down, but for real, you might as well give up now. Think you got a chance, but I don't see how. Got a real tight grip when I hold that crown. My life been good and bad and all around. The more things I lost, the more I found. One thing I taught myself to do, no matter the problem, refuse to lose. So, how you want it, man? You can choose. If you can't take the heat, don't light the fuse. See, I walk in slow and ignite the room. Like fire, everything I touch, I consume. I'm getting up while y'all just snooze. While you make breakfast, man, I'm on the move. I'm the first one in and the last one out. Whoever owns the place gotta drag me out. In me I trust, yeah, I smell like success. This Elon Musk, huh? Everybody wanna be like us. We don't stop, cause the top just ain't enough, huh? I ain't never gay, no fucks. I ain't scamming, you know black men don't blush, huh? Came here ready to fight on this night. You better just run for your life. வெல்கம் டு வைம்டி விளாக். இட்ஸ் மீ யோகேஷ் அலாங் வித் மை சினிமாட்டோகிராஃபர். இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல நான் இருக்கேன். என்ன அப்படின்னா, இது வந்து எஸ்பெஷலி ஃபார் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ மறுபடியும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வேறு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு முக்கியமான இடத்துல தான் நான் இருக்க போகிறேன். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மலாம் வந்து கிரிக்கெட் ஆடியிருப்போம். அதுவும் கிரிக்கெட் வந்து எங்கே ஆடிருப்போம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஆடியிருப்போம். பட் ஆனால் நெட்ஸில் ஆடியிருக்கோமா, அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன்னா நானும் இது வரைக்கும் நெட்ஸில் ஆடினதில்லை. அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். நம்ம கிரிக்கெட் நெட்ஸ் விளையாடணும் அப்படின்னா, வித் ஆட்டோமேட்டிக் மிஷினோட திருப்பூர் போகணும், இல்லைனா சென்னை போய் விளையாண்டுருப்போம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே இப்போது நம்ம கோயம்புத்தூரில் வந்து கிரிக்கெட் நெட்ஸ் வித் ஆட்டோமேட்டிக் மிஷினோட விளையாடணும் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்லேயே விளையாடலாம். அது எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கே கிரிக்கெட் அகாடமி, அவங்க வந்து கிரிக்கெட் நெட்ஸ் வித் பவுலிங் மிஷினோட வச்சுருக்காங்க. அதுதான் நான் இன்றைக்கி போய் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, அது சும்மா பால் போகிறோம் அப்படியே விளாட்லாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 160 km/h வந்து அந்த பால் வருமாமா. அப்படி பார்த்தா ஷோயப் அக்தர் பிரெட்லி லெவலில் அவங்க போடுவாங்க, நான் சச்சின் தோனி லெவலில் நான் இன்றைக்கி ஆட போகிறேன். என் ஆட்டத்தை நீங்கள் பார்த்தது இல்லையே, இது வாங்க நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி, இந்த நெட்ஸ் எல்லாம் வரக்கு முன்னாடி, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பால் வாங்கி ஜஸ்ட்டு வந்து நம்ம தொங்கட்டுறோம். அதில் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் வந்து இந்த விஷயம் இருக்குது. நீங்கள் நெட்ஸும் பண்ணிவிட்டு, ரெண்டாவது நீங்கள் இந்த இது கட்டி விளையாண்டுக்கலாம். மறக்காமல் கார்டு போட்டு விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாடும். ஓகே. ஸோ இப்போ வந்து ரெண்டு பால் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டென்னிஸ் பால், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கார் பால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கு வந்து எது நீங்கள் ஒர்க் விளையாடுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த டென்னிஸ் பாலில் ஃபஸ்ட்டு கொத்து போட்டு விளையாண்டுட்டு மிஷினில் ஆடிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆடலாமா தாங்குமா பாடின்னு பார்த்ததுக்கப்புறமா நான் முடிவு பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து டென்னிஸ் பால். ஓகே. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களமிறங்க போகிறார். ஜோ, கிரீஸ் அங்க இருக்கியா? ஓ, புரியுது கைய. நம்மட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. அம்மா, தாயே, அங்கால இன்ஜரி. உன்னை நம்பித்தாமா. நானே பண்ணி ரெண்டு டைம் பண்ண என்னை விடு, அப்படி பேட்டிங் ஃபீல் கொடுக்கூடு. ஸோ இதுதான் அந்த பவுலிங் மிஷின்.
ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இந்த பாலை போடுவாங்க போல். ஸோ இதில் பாலை போட்டு தான் இது வழியாக வரும். சுவிட்சு போட்டால் டேய் ஆன்கீழ் பண்ணி விட்றாங்கடா, இது வழியாக தான் பால் வரும். நம்ம அங்கே நின்று இதில் தான் விளையாட போகிறோம். பார்ப்போம் நானா இல்லை இதுவானு. என்னை பார்த்து பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடிக்கிற அடியில் பார்த்தா கொஞ்சம் அது பயந்து கொஞ்சம் அண்டர்ஆர்ம்ஸில் போடுது. நான் கொஞ்சம் யாக்கர் போடு அப்படி சொல்லுவேன். ஹெலிகாப்டர் ஷாட்டில் அடிக்கலான்னு பார்க்குறேன். ஈடு கொடுக்குறக்கு ஆள் இல்லை. கால் ஷோய் பார்த்தாரா? ரொம்ப டயர்டாகிடுச்சு இன்னைக்கு. கோவிட்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் விளையாடுறனால பாடி ஃபுல்லாக டயர்டாகி பஞ்சர் ஆகிடுச்சு. அது 160 km/h வருங்கிறாங்க. அது எப்படி வர்றது, நான் எப்படி ஆடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ போடுறா. டேய் டேய் இதுக்கு மூஞ்சி போடுற. விளையாடவே இல்லை, வீட்டுக்கு போகிறேன். நார்மல் பவுலிங்கே அதையும் இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டு நான் இங்கேயுமே விளையாடவே கூடாதுங்கிற அளவுக்கு இவங்க என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ கையிலெல்லாம் அடிபட்டு லைட்டாக வீங்கிருச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட், பவுலிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 60 km/h 165 km/h வரைக்கும் செட் பண்ணி இந்த பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து ஷோயிப் அக்தர் வரை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான இன்ஸ்விங் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்விங் ப்ளஸ் அவுட் ஸ்விங் வந்து ஏதோ 10 விதமாகலாம் போடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது போக வந்து ஸ்பின்னும் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல வந்து ஒரே லைனில் ட்ராக்ல வந்து போடுதுங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலரே இல்லாமல் நம்ம வாட்டுக்கு விளாண்டே இருக்கலாம். சுவிட்சு மட்டும் போட்டால் போதும், லைட் எரியுங்கிற மாதிரி சுவிட்சு மட்டும் போட்டால் போதும், பால் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஆடிக்கிட்டே இருக்கலாம். இன்ஸ்ட்ரிங் வந்து 10 வரைக்கும் போகலாம். இந்த லைட் இண்டிகேட் பண்ணுறது இன்ஸ்ட்ரிங். ஸோ இது 10 வரைக்கும் போகும். இது அவுட் ஸ்விங். ஸோ இதுவும் 10 வரைக்கும் போகும். ஸோ இதே ஸ்பீடு 65 வச்சா ஸ்பின் ஆகும். அப்புறம் இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ 2 லைட் எரியும், ஸ்பீடு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒரு பால் போட போட ஆட்டோமேட்டிக்காக சடனாக 10 இருக்கும், சடனாக 95-1 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் ரஞ்சித். நான் தான் இங்கே ஆர்கே கிரிக்கெட் அகாடமியில் கோச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த அகாடமி ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸ் வந்து கோச்சிங்க்கு வராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏஜ் கேட்டகரி U14, U16, U19, U23 இப்போ அந்த ஏஜ் கேட்டகரியிலையும் நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். இப்போது நம்ம அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மோட சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் வந்து கிரிக்கெட் கோச்சிங் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டோட ஃபிட்னஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிரிக்கெட் ஃபிட்னஸில். ஸோ அவங்க ஒன்ஸ் இங்கே வந்த உடனே எங்களோட இந்த கிராஸ்ஃபிட் ஒர்க் அவுட்ஸு, கிரிக்கெட் ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாமே கொடுத்து ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபிட்னஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபீல்டிங். ஸோ இப்போ கிரிக்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபீல்டிங். இந்த ஃபிட்னஸ் அண்ட் ஃபீல்டிங் இருந்தாலே அவங்க நல்லா டெவலப் பண்ணோம். ஸோ செகண்டாக இதாக வந்து நாங்கள் ஃபீல்டிங் கொடுப்போம். அண்ட் தேர்டு வந்து அவங்களுக்கு இந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, கிரிக்கெட்டு ஸ்டாமினா அது எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா யோயோ டெஸ்ட்டுக்கு அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ யோயோ டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் எப்படி டைமிங் அண்ட் செகண்ட்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்கான செகண்ட்ஸும் வந்து நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம்.
ஸோ அதுக்கடுத்து பேட்டிங் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் ட்ரில்ஸ். இதுவும் வந்து ஒவ்வொரு இதுக்கு பேட்டிங்க்கு ஒன் டே, பவுலிங்க்கு ஒன் டே, ஃபீல்டிங்க்கு ஒன் டேன்னு சொல்லி ஈச் டே ஒவ்வொரு ட்ரில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விக்கெட் வந்து ஆஸ்ட்ரோடோஃப் விக்கெட். ஸோ நார்மலாக இப்போ கோயம்புத்தூரில் எல்லாமே மேட்டிங் விக்கெட் தான். ஸோ இங்கே ஆஸ்ட்ரோடோஃப்னால பால்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வரும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் கோச்சிங் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சேம் இங்கே கோச்சிங் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் மிஷின். ஸோ அது தனியாக இருக்குது. இப்போ பவுலிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 50 160 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு லைன் அண்ட் லென்த் நம்ம வச்சோம் அப்படின்னா அதே லைன் அண்ட் லென்த்தில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர் டிரைவில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 50 பால்ஸும் கவர் டிரைவ்லேயே வரும். ஸோ அதுலேயும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கிட்ஸுக்கு. ஸோ இதுக்கடுத்து 20+ 45 வரைக்கும் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்ஸு தனியாக ரெண்ட் கொடுக்குறோம் டீமுக்கு. ஸோ மந்த்லி ரெண்ட் வந்து டீமுக்கு கொடுக்குறோம். அது வந்து 10-15 மெம்பர்ஸ் டீம்ஸ் வந்து விளாண்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு மார்னிங் 6 நைட்டு 9-10 வரைக்கும் நாங்கள் ஸ்லாட்ஸ் கொடுப்போம். ஸோ இது போக பவுலிங் மிஷின், அதுவும் பார்த்திங்கன்னா டே ஸ்லாட்ஸ், அது போக மந்த்லி ஷாட்ஸ், அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் தனித்தனியாக கொடுப்போம். டேக்கு தனி பேமெண்ட், அந்த மந்த்லி தனி பேமெண்ட் வச்சு கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3-4 செட்ஸ், அதாவது 20 ஓவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பர் செட் நீங்கள் விளாண்டாலே. ஸோ பர் பேட்ஸ்மேனுக்கு 20 செட்ஸ் to 25 ஓவர்ஸ் நாங்கள் போட்டுவோம். இது போக அவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டோட ஃபிட்னஸ் அண்ட் எண்டூரன்ஸ் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கான கோச்சிங் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஜிம் ப்ளஸ் அகாடமி இருக்கனால உங்களுக்கு எல்லாமே இங்கே நீங்கள் கிரிக்கெட்டுக்காக வந்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கிரிக்கெட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அது போக ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதுவும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். 1 ஹவர் வந்து நாங்கள் இங்கே ஆர்கே கிரிக்கெட் அகாடமியில் வந்து இந்த நெட்ஸ் ஆடின வித் இந்த பவுலிங் மிஷினோட சம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி நான் ஆடினதே கிடையாது. சொன்ன மாதிரி 60 கிலோமீட்டர் பர் ஹவர், அப்புறம் 120, 160 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்விங் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்விங்ஸ் வந்து வருது. ஒரிஜினலாக வந்து ஒரு பவுலர் எப்படி போடுறாங்களோ அதே டைப் ஆஃப் ஸ்விங்கோடு வந்து அந்த பால் வருது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்பின்னு ஸ்பீடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இங்கே வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒரு வழியாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை தாண்டி வந்து இந்த இடத்துக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. எப்படி ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்தோட ஓனர், இப்போ நீங்கள் கிரிக்கெட் அகாடமி எல்லாம் பார்த்தீங்களா, அதோட ஓனர் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். அதோட ஓனர் யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வந்து கதிர்வேல் தான். இது என்னோடய கிளாஸ்மேட்டு தான். ஸோ இப்போ வந்து இவர் ஓனர் ஆகிட்டார், அதனால் நான் வந்து இவர் சாருன்னு தான் நான் கூப்பிடணும். ஆனால் சாருன்னு கூப்பிடலாமல் நம்ம மச்சானே நான் கூப்பிடணும், மச்சானே கூப்பிடணும். சொல்லு மச்சான், ரொம்ப சந்தோஷம். இந்த கிரிக்கெட் அகாடமி நான் விளையாண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த கிரிக்கெட் அகாடமியை பற்றி கொஞ்சம் சொல்லு மச்சான், இது எப்போ வரலாம், யார் யாரெல்லாம் வந்து விளையாடலாம், இதோட டைமிங் எல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு விளையாண்டு எப்படி எக்ஸ்போஸ் சொன்னது? எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நார்மலாக வந்து ஒரு பவுலர் போடுறக்கும் இந்த மிஷின் ஆடுறக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் பவுலர் போடுற மாதிரியே தான் அந்த ஸ்விங்கு அந்த ஸ்பீடு எல்லாமே நல்லா இருந்தது. பட் ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. நார்மல் பவுலர் அப்படி போட மாட்டேன். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் விளையாண்டேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சு கிரிக்கெட் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபிட்னஸ் குளோவில் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ஜிம் ஃபீல்டில் வந்து கிராஸ்ஃபிட் ஃபீல்டில் வந்து இருக்கோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு கிராஸ்ஃபிட்ஸ் எப்படின்னா நாங்கள் எல்லாமே பழனி கிட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க இங்கே. ஆக்சுவலாக ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 அர்த்தம்ட்டாங்க. இப்போ 4 பார்த்தீங்கன்னா யோகா ஜிம்பா அந்த மாதிரி வராங்க. ஆக்சுவலாக 8 ஃபிட்னஸ் குள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் கொண்டு வந்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இப்போ ஏதாச்சும் கேம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா நீங்கள் டேலண்ட்டு டெவலப் பண்ணுறதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நாங்கள் மெயின் ரோலாக வந்து ஃபிட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபிட்னஸ்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி ஃபங்க்ஷனிங் அதே மாதிரி பாடி கான்ஸ்டேஷன் ஒர்க் அவுட் மாதிரி நிறையா டிப்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்ஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் எங்கள் அகாடமி இருக்குது. ஸ்கேட்டிங் வந்து இங்கே ஃபிட்னஸ் கீழே வராங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து இப்போது இந்தியா டீம்ஸ் கிளாஸ் செலக்ட் ஆகிருக்கான். ரெண்டாவது உங்களுக்கு எப்படின்னா ஃபிட்னஸ்னால் பேசிக்காக ஹியூமன் கலாச்சாரத்துக்கும் டேக்கு வந்து 1 ஹவராக ஸ்டாப் இருக்குது. இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நாம் ஃபிட்னஸ் பண்ணால் அப்புறம் எவ்வளோ வேணால் ஹெல்த்தியாக இருந்துக்கலாம். ஹெல்த் ஓரியன்டாக போகும்போது ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா நம்ம ஏதோ டெய்லியோ எங்கெங்கேயோ போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக நம்ம ஃபிட்னஸாக 1 ஹவர் வந்து கனெக்ட் பண்ணி போகலாம். இல்லை கூட நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க. அதேமாதிரி வெயிட் லாஸு, பாடி பில்டிங் அதேமாதிரி எல்லா ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆர்கே ஃபிட்னஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் அடிக்கலாம், மிஷின் கிரிக்கெட் அடிக்கலாம். ஸோ ஜிம் ஃபிட்னஸ் இருக்குது, கிரிக்கெட்டு, அது போக ஜும்பா கிளாஸஸ் இருக்குது,
அது போக டான்ஸ் கிளாஸஸ் இருக்கு, அது போக யோகா கிளாஸஸ் இருக்கு. இவர் எடுக்காத ஒரே கிளாஸஸ் ஃபிசிக் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ் மட்டும் தான். அதனால எல்லா கிளாஸ் இவர் எடுக்கிறார். நான் ஃபிட்னஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷனலான பசங்களோட ட்ரை பண்ணிட்டு போனாங்க. கிரிக்கெட்டும் சரி, பாக்ஸிங்கும் சரி, அப்போது யோகாவும் சரி, டான்ஸும் சரி, எல்லாமே வேறு இண்டிவிஜுவலான வேறு வெண்டாஸ் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா. நாங்கள் வந்து ஃபிட்னஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டும் வேறு வெண்டாஸ் தான். அவங்க எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் விளையாண்டுக்கு போகுது. 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக விளையாண்டு இருந்தாங்க. தமிழ்நாடு பிரிமியர் லீக்லையும் விளையாண்டுருக்காங்க. எல்லாருமே இப்போ கரண்ட்லேயும் விளையாண்டுருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேசிக்காக வச்சு தான் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்க நெக்ஸ்ட் மந்த்ஸ்க்கு அடுத்து ஃபுட்பால் அது மாதிரி போயிட்டு இருக்க போகிறோம். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் சர்வீஸ் வந்து நாங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாகவே நாங்கள் கொடுக்க பார்ப்போம். அவ்வளோதான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ வந்து நீங்கள் ஆர்கே ஃபிட்னஸ் வில்லேஜுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லொக்கேஷன் ப்ளஸ் வந்து சாரோட ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுலையாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி என்கொயர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நிறையா வந்து போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்ன இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறமா நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணால் தான் இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னங்கிறத நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இங்கே வந்து உங்களுக்கு பாடி பில்டிங், கிராஸ் ஃபிட், பாடி லாஸ், எல்லா யோகா, ஜும்பா எல்லா வெரைட்டியும் மச்சான் வச்சுருக்காங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன் மச்சா இப்போ வந்து ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, உங்களுமே என்னமே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பியா இல்லை காசுக்கிட்ட கொடுப்பியா? மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் நம்பர் கொடுத்திருக்கேன், என்கொயர் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல லாக்ல வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் யோகேஷ் அலாங் மை சினிமா கிராஃபர் வித் மை ஃப்ரெண்ட் கதிர்வேல். டாடா பை பை.